भवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. அணியமாதிகரணம், அக்ஷரத்தியதிகரணம் இதெல்லாம் சேவிச்சுட்டோம். இனி இந்த அக்ஷரத்தியதிகரணத்திலேயே ஒரு விஷயம் சொன்னோம், கார்கி பிரசனம் பத்தி. கார்கி பிராமணம், கார்கி பிரசனம்னு சொல்லுவார், அதை பத்தி சேவிச்சோம். அந்த கார்கி பிரசனம் இருக்கோ, அது நடுவில் இதுவும் வரும், கஹோள பிரசனம், உஷஸ்த பிரசனம் அப்படின்னுட்டு. உஷஸ்தர் கஹோளர் ரெண்டு, இந்த ரெண்டு பிரம்மவித்துக்களும் கேள்வி கேட்கிறா, யாக்கியம் அளிக்கிற. இதே இந்த பசுமாட்டை ஓட்டுன்னு போறாரு யாக்கியம் அளிக்கிற. அப்போ இவாளும் கேள்வி கேட்கிறா, நிறைய பேர் கேட்கிறா. ஆர்த்த பாக பிரசனம் ஆரம்பிச்சு வரிசையா கேள்வி கேட்டுன்னு வரா. பெரிய பெரிய எல்லாரும் ரிஷிகள், எல்லாரும் பிரம்மவித்துக்கள். கடைசியில எல்லாரும் ஒரு சேர ஒத்துக்கிறா, யாக்கியம் அளிக்கிற காட்டிலும் சொந்த பிரம்மவித்து கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிறா. இதுல வந்து இங்க கஹோளர் அவர் வந்து முதல்ல உஷஸ்தர் கேட்கிறார், அதுக்கப்புறம் கஹோளர் கேட்கிறார். ரெண்டு பேரும் ஒரே கேள்வியே கேட்கிறார், கேள்வி ஒரே கேள்விதான், பதில் வேற வேற இருக்கு. கேள்வி ஒரே கேள்வி, ஆனால் பதில் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால இந்த ரெண்டு விஷயமும், ரெண்டு கேள்விகளுமே வேற வேற வித்தியா ஒரே வித்யா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. காரணம், கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் மாத்திரம் வேற வேற இருக்கு, அதனால சந்தேகம் வந்துடுறது. பூர்வ பக்ஷி இங்க பேதம்தான், பதில் வேறையா தானே இருக்குது அப்படின்னுட்டு பூர்வ பக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ, பதில் வந்து வேற வேற இருந்தா கூட இந்த ரெண்டுமே விருத்தமானது கிடையாது, பரஸ்பர விரோதம் இல்லை. பரஸ்பர விரோதம் இருந்ததுன்னாக்க நீங்க வித்யா பேதம்னு சொல்லலாம். வித்யா பேதம் இங்க வந்து சொல்றதுக்கு விரோதம் எதுவும் இல்லை. அதனால இங்க விரோதம் கிடையாது, வித்யா பேதம் கிடையாது. அதனால வித்யா ஐக்கியம்தான், ஒரே வித்யதான் அப்படின்னுட்டு சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இங்க வந்து இவர் என்ன கேக்குறார் அப்படின்னாக்க, இவர் கேக்குற முதல்ல உஷஸ்தர் கேக்குறார், எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ஆத்மா சர்வாந்தரஹா தம்மே வியாச்சக்ஷுவ அப்படின்னு கேக்குறார். இவர் எஸ் சாட்சாத், எது நேர பிரம்மத்துல போய் அன்வயிக்குமோ, எது நேராக இருக்குமோ பிரம்மன்றது, எது அபரோக்ஷமா இருக்குமோ. பரோக்ஷம்னாக்க கண்ணால நேர பார்க்க முடியாது, அபரோக்ஷம்னாக்க நேரையே பார்க்கறதுன்னு அர்த்தம். நேரா பிரம்மமா நேராக தெரிய தெரியறதுக்கு யோக்கியமா இருக்குது அது அபரோக்ஷம். அதனால எது நேர் பொருளா, அதாவது சரியான பொருள் பிரம்மன் சொன்னாக்க எதுல முக்கியமான அர்த்தம் அப்படின்னாக்கா பரமாத்மா கிட்டதான் முக்கியமான அர்த்தம், பரமாத்மா கிட்டதான் அது முக்கியமான அர்த்தமா இருக்கும். அதே ஜீவாத்மாவை கூட பிரம்மசப்தம் சொல்லும், இன்னும் சில இடத்துல பிரகிருதியை கூட சொல்லும். நிறைய சொல்றோம், என்ன சார் சுவாமி சாச்ச, போக்கியமான வஸ்துக்கள்லாம் பிரம்மன்னு சொல்லலாம், பிரகிருதி வேதத்துக்கு பிரம்மன் பேரு, வேத கோஷத்துக்கு பிரம்மன் பேரு, ஜீவனுக்கு பிரம்மன் பேரு, இப்படி எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஆனால் அதுக்கு நேர் அர்த்தம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரம்மான பரமாத்மா தான். அதனால எஸ் சாட்சாத், எது நேர் பொருளாக ஆகுமோ, அபரோக்ஷாத்து பரோட்சமா இல்லாம அபரோக்ஷம் பிரத்யக்ஷமா இருக்கணும், அப்படிப்பட்ட பிரம்மன்றது எதுவோ, யஹ ஆத்மா சர்வாந்தரஹ, எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தரியாமியா எது இருக்குமோ, உள்ள இருக்கிற ஆத்மாவோ,
அந்த ஆத்மாவை தம்மே வியாசக்ஷுவ அதை நீர் அனுகிரகிக்க வேணும். அது சாதிக்க இந்த ரிஷிகள் எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்ப இவ வந்து பிரம்மவித்தா இல்லையா, 1000 வருஷமாட்ட ஓட்டு போக சொல்லிட்டாரு, அதனால இவர் பிரம்மவித்தா இல்லையா அப்படின்னு தான் இவ பரீட்சைப்படுற மாதிரி கேட்கிறா. இவரெல்லாம் சொன்ன உடனே கடைசியில கையை கூப்பிட்டு உட்கார்றா அவர் சேவிச்சுட்டு. அதனால தம்மே வியாச்சக்ஷுவ அதை எனக்கு சொல்லும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதற்கு பதில், யஹ பிராணீன பிராணிதி சஹ தே ஆத்மா சர்வாந்தரஹ. எவன் ஒருவன் பிராணவாயுவை கொண்டு சுவாசத்தை பண்றானோ, யஹ பிராணீன பிராணிதி, யாரு வந்து சுவாசத்தை பண்றவன், பிராணனை பண்றவனோ, பிராணனான் பண்ணி வைக்கிறவனோ, எவன் அந்த மாதிரி இருக்கானோ அவன்தான் உனக்கு அந்தராத்மா, உனக்கு உள்ள இருக்கிறவன் தான் ஆத்மா. அந்த மாதிரி யஹ அபானேன அபானிதி, அபான வாயுனாலே யாரு வெளியில காத்த வந்து வெளில அனுப்புறானோ, சஹ தே ஆத்மா, அவன்தான் உனக்கு அந்தராத்மா. இத மாதிரி சமானேன சமானதி, இது மாதிரி வியானேன வியானதி அப்படின்லாம் வரும். அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாதான் சர்வாந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு யாஜ்ஞவல்க்கியர் சமாதானம் சொல்றார். ஆனால் உஷஸ்தருக்கு மனசுல திருப்தி வரல. ஏன் வரல அப்படின்னாக்க, பிராணியின பிராணிதின்னு ஜீவனுக்கு கூட அது வர்றதோ இல்லையோ, ஜீவன் கூட அப்படித்தானே இருக்கான், குழப்பமா இருக்குது. ஜீவன் கூட சுவாசிக்கிறான், ஜீவன் சுவாசிக்கிறான், பரமாத்மா சுவாசம் பண்ண வைக்கிறான். நான் இப்ப சுவாசிக்கிறேன், எனக்கு பிராணன் இருக்கு, என் பிராணவாயுவை கொண்டு நான் சுவாசிக்கிறேன்னு அதுக்கு மூல காரணம் யாரு, சர்வேஸ்வரன். அதனால சர்வ பிராணன ஹேதுவாக அவன் இருக்கான். அதனால பரமாத்மாவையும் சொல்லும், ஜீவாத்மாவையும் சொல்லும். இவர் யார சொல்றாரு இப்போ, பிராணவாயுனால சுவாசிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா, பிராணவாயுவை கொண்டு சுவாசிக்க வைக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா, ஜீவனை சொல்றாரா யாஜ்ஞவல்க்கியர், அல்லது பரமாத்மாவை சொல்றாரா யாஜ்ஞவல்க்கியர் அப்படின்னு சந்தேகம் வந்துட்டு. அதனால திருப்பி அவர் கேட்கிறார், திருப்பி கேட்கிறார், யார் இது நீ சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி திருப்பி அவர் கேட்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்றார் பதில், ந திருஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யேஹே ந ஸ்ருதேஹே ஸ்ரோதாரம் ஸ்ருணியாஹ ந மதேஹே மந்தாரம் மன்வீதாஹ ந விஜ்ஞாதேஹே விஜ்ஞாதாரம் விஜானியாஹ அப்படின்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார். இங்க பாரு, திருஷ்டி பார்க்கறது, பார்வைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, பார்வைய பார்வையினுடைய பார்க்கிறவன் இருக்கானே, பார்த்தலை செய்கிறவன், அவனை உண்டி பார்க்காத பார்க்கறதுன, யாரு பார்த்தல் அப்படிங்கறது ஒரு காரியத்தை பண்றானோ அவனை உண்டி பார்க்காத. என்ன அர்த்தம், அவனுக்கும் மேல இருக்கிறவனை பாரு பரமாத்மாவ. அந்த மாதிரி என்ன, ஸ்ருதேஹே ஸ்ரோதாரம் ஸ்ருணியாக, ஸ்ருதி கேட்கல் கேட்டல், இந்த கேட்டல்னு ஒண்ணு இருக்கே, அந்த கேட்கறது யாரு, ஒரு ஜீவன் தான் கேட்கறான். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்றீங்கோ அத நான் கேட்கிறேன் காதால, அப்ப அதை கேட்கிறவன் நான். அதனால கேட்டல் அப்படின்ற ஒரு வினை இருக்கே கர்மா, அந்த செயலை செய்யறது கேட்கறதுங்கிறது யாருதுன்னா நான் தான். அதனால ஸ்ரோதா நான், என்ன பார்க்க கூடாது, இதுக்கும் மேலான எம்பெருமானை பார்க்கணும். அத மாதிரி நான் மதேகேய மந்தாரம் அன்மீதாக, அதனால இத மனனம் பண்றான் பாருங்கோ, மனனம் பண்றவனை பண்ணாத, என்ன என்னாத நினைக்காத, அதை காட்டிலும் மேல இருக்கிற எம்பெருமான உபாசிச்சுடு. அதே மாதிரி நான் விஜ்ஞாதேகே விஜ்ஞாதாரம் விஜானியாக, விஜானம் விஜ்ஞாத்தேன்னா ஞானம், அந்த ஞானத்தை அறிஞ்சுக்கிறான் இருக்கானோ இல்லையோ, அறிகிறவன், அறிகிறவனை பார்க்காதே, அதுக்கு மேல இருக்கான் அவனை பாரு. அது யாருன்னு,
ஏஷா தே ஆத்மா சர்வாந்தரஹா, அவன்தான் உள்ள இருக்கிறவன், அந்த பரமாத்மா, அவனைதான் நீ வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதஹா அந்யது ஆர்த்தம், ஆர்த்தம்னாக துக்ககரமானதுன்னு அர்த்தம். அதனால அந்த எம்பெருமானை காட்டிலும் மீதி எல்லாமே துக்கத்தோட சேர்ந்தது. இப்படி துக்கத்தோட சேர்ந்ததா போயிட்டு, அதனால அவைகள் எல்லாம் இது பார்வை, அதனால பார்த்தல் கண்ணு இந்திரியம், அதனால நான் பார்க்கறது, அந்த பார்க்கிற நான், இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரோ அவன்தான் சர்வாந்தரன். சர்வாந்தரனா அவன் இருக்கான், அவனை பார். அதனால எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவன் எவனோ அவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு இவர் உபதேசிக்கிறார். இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்ச உடனே கஹோலர்ன்றவர் இருக்கார். அந்த கஹோலர் என்ன பண்றாருனாக்கா, அவர் கேட்க ஆரம்பிக்கிறார், இதே கேள்வியை கேட்கிறார். அவர் என்ன கேட்டார்னா, எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன்னு கேட்டார். ஏ சாட்சாத்தாகவும் அபரோக்ஷமாகவும் பிரத்யக்ஷமாகவும் பிரம்மமா இருக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். இவர் என்ன பண்ணார், ஒரு பதம் கூட போட்டுட்டார் இதுல, எதேவ சாட்சாத் அப்படின்னு போட்டுட்டார். எதேவ சாட்சாத், எதுவே எதுதான் ஏவகாரம் உறுதிப்பட சொல்றது, சாட்சாத்தாகவும் அபரோக்ஷமாகவும் பிரம்மமா இருக்குதோ, யார் சர்வாந்தரனோ தம்மே வியாச்சக்ஷுவே, அவனை எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பதில், கஹோலருக்கு பதில் யாஜ்ஞவல்க்கியர் சொல்றார், யஹ அசனாயா பிபாசே. அசனாயானா பசி, பிபாசான்னாக்க தாகம், இந்த பசி தாகம், அந்த மாதிரி சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் அத்தியேதி, பசி தாகம் இல்லாம இருக்கணும், சோகத்தை தாண்டினவன், மோகத்தை கடந்தவன், ஜரா, ஜரான்னாக்க அந்த வயோதிகம், வார்த்தகம், முதுமை, அத தாண்டினவன், மிருத்யும், மிருத்யுன்னாக்க மரணம், அத்தியேதி அதெல்லாம் கடந்தவன் இவனோ, ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா பிராமணாஹ, ஏதம் வை, இந்த இப்படிப்பட்டவனதான், அந்த ஆத்மாவை தான் பிராமணாக, பிராமணெல்லாம் அதாவது பிரம்ம வித்துக்கள்னு அர்த்தம், அவ எல்லாரும் விதித்வா உபாசித்து, அவள்லாம் உபாசிச்சு என்ன பண்ணா அப்படின்னா, புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச, அதாவது புத்திரைஷனாயாக, நமக்கு வந்து இந்த புத்திர வாஞ்சேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, துரதராஷ்டன் கெட்டு போனதுக்கு காரணமே புத்திர வாஞ்சையினாலதான், புத்திர வாஞ்சையினாலதான் துரதராஷ்டன் நாசத்தை அடைஞ்சான். அத மாதிரி புத்திர வாஞ்சேன்றது இருக்கணும், அது கண்ணை மூடக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. நம்ம பெரியவாள்லாம் நம்மள எல்லாம் எப்படி வளர்த்தான்னு பாருங்க, எத்தனை கண்டிப்பு இருந்தது, எப்படி பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தா, இன்னைக்கு எப்படி விபரீதமா போறது, நம்ம எவ்வளவு சொன்னாலும் சரி எல்லாமே கெட்ட வழியில போறதுக்கு தான் நிறைய மார்க்கம் இருக்கு. அதனால நமக்கு புத்திர சரி, புத்திர வாஞ்சனா உபலட்சணம், பொண்ணு புள்ளை எல்லாமே தான். இதோ இப்ப இத்தனை நாள் பேசினே, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என் பொண்ணு என்னோட பேசினா, பரம சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் திருப்தி. ஆனால் அவ போற எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிவிடலாமா? அதனால கண்மூடித்தனமான பாசம் வைக்க கூடாது எதையுமே, விபரீதமான வெறி ஆசை பாசம் பந்தம் அது கூடாது அது. அதனாலதான் இத புஷ்கர பலாசாக ஆபோன சிருஷ்யந்தே அப்படின்லாம் பதில் சொல்ல போறோம். வந்து பலாச இலையில ஜலம் ஒட்டாது, அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் இருக்கணும். தாமரை இலையில ஜலம் ஒட்டாது, உருண்டு போயிடும். அந்த மாதிரி நமக்கு ஆசை இருக்கு, ஆசை எவ்வளவு தூரமோ அவ்வளவுதான். இஞ்சிமோட்ட ரிஷிகளை பத்தி சொல்லுவா, இஞ்சிமோட்ட ரிஷிகளுடைய குழந்தை பூர்வாஷ்டமத்தில் குழந்தை வந்து மடியில உட்காரணும்னு ஆசைப்படுமா குழந்தை, சுவாமியோ பரமாச்சார சீலர்,
அதனால எல்லாருமே அந்த காலத்துல அப்படிதான் இருந்தா இப்பவே நிறைய மகான்கள் இருக்கு. அது மாதிரி குழந்தைகளை வந்து மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி அனுயாகம் முடிஞ்சிடும், அமிசேஞ்சிடும் சாமி சுவாமி, அமிசேஞ்ச உடனேதான் பூர்வாசிரமத்துல இருந்து குழந்தைய கொஞ்சம் வேறாம் சுவாமி. அந்த குழந்தை அதுக்கோசரம் காத்துன்னு இருக்குமா, அதெல்லாம் படிச்சிருக்கேன் இடையே சுவாமி எழுதியிருக்காரு புருத்த சுவாமி எல்லாம். அந்த மாதிரி நெருப்பா இருந்தா அவள்லாம் எவ்வளவு தூரம் குழந்தைகள்கிட்ட இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருக்கிறது. அதனால புத்திர ஈஷனா, ஈஷனான்னு ஆசை, அந்த மக குழந்தைகளுடைய ஆசை இருக்கு, குழந்தைகள் கிட்ட ஆசை, அதுல இருந்து வெளிவரணும். அதே மாதிரி வித்த ஈஷனாய ஆசை, பணத்துல ஆசை இருக்கு பாருங்க, அதுல இருந்து வெளில வந்துடணும் பணம். அதனாலதான் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்றாளே, இதுதான். ஏன்னா இவைகள் தான் லோகத்துல விரோதத்துக்கு மூல காரணமே இந்த மூணு தான் நிக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. பெண்ணாசைன்றதெல்லாம் ஒரு யவனத்துல ஒண்டிதான், ஆனா இந்த பண ஆசையும் மண் ஆசையும் எவ்வளவு மனுஷால படுத்துறது. அதனால இந்த பொண்ணாசையும் மண்ணாசையும் என்னைக்கும் விட்டுடணும். எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சான்னு என்ன எடுத்துன்னு போறோம். எங்க தாவடம் சுவாமி சாதிப்பார், வேதவாத்தியார் பாடசாலையில இருந்தார், வாத்தியார் சுவாமி வேதவாத்தியார் சுவாமின்னே அவருக்கு திரணாமம், 80 திருஷத்துல எழுந்துள்ள இருந்தார். அவர் அடிக்கடி சாதிப்பார், பரம மகாத்மா கல்மஷமே தெரியாத மகான். நம்ம ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னதிக்கு எதிர தேசிகர் சன்னதி, அந்த சன்னதியில ரொம்ப நாள் வரான் நின்றிருந்தார் அந்த மகான். அந்த சுவாமி அடிக்கடி சாதிப்பார், நான் போனேன், உத்தர பரம பூஜிட்டார் கோடீஸ்வரர், இந்த கையில 4 விரல் அந்த கையில 4 விரல் மோதிரம் போட்டிருந்தார், அவர் இடுப்புல எப்பொழுதும் பரிசு இருக்கும், எல்லாரும் அவர் மூஞ்சி ரிஷி மாதிரி இருக்கு அப்படி அப்படின்னா, நான் வந்து கையில இருந்த மோதிரம்லாம் எங்க போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அவர் வந்து விளையாட்டா சொல்லல, சீரியஸா சொல்றாரு எங்கிட்ட, அடியே சொன்னார் அவர் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே, பரிசை விட்டுட்டு விலக மாட்டார், அந்த மோதிரங்களை விட்டுட்டு விலக மாட்டார், அப்படி போட்டு இருந்தார் அவர், அதெல்லாம் எங்க போச்சுப்பா எங்க போச்சுப்பான்னுவார். என்னன்னாக்கா நம்ம எதையும் எடுத்துன்னு போக போறது இல்ல, திருப்பி திருப்பி வச்சுட்டு போறோம். ஒரு சுபாஷித ஸ்லோகம் சொல்லுவா, தாதாரம் கிருபணம் மன்யே அப்படின்னுட்டு, தாதாரம் கிருபணம் மன்யே, இந்த கஞ்சன் கஞ்ச மகாபிரபு இருக்கானே அவன்தான் லோகத்துல பெரிய வல்லலம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு பைசா யாருக்கும் செலவழிக்க மாட்டான், உள்ளத்தையும் சேர்த்து 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 பத்திரமா வச்சுட்டு இருந்தான். கடைசியில இந்த பூலோகத்தை விட்டுட்டு கிளம்புறானோ இல்லையோ, ஒரு பைசா எடுத்துட்டு போல, அத்தனையும் இன்னொருத்தரும் கொடுத்துட்டு போயிட்டான். அதே வள்ளல்கள்லாம் என்ன பண்றான்னாக்கா, இவாளுக்கு அவளுக்குன்னு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு கட்சியில ஒண்ணும் இல்லாம தான் போறா, ஒண்ணுமே வைக்காம தான் அவ போறா, பெரும் வள்ளல்கள்லாம். ஆனா இவனுக்கா நீ கஞ்ச மகாபிரபு எவ்வளவு வச்சுட்டு போறான், அத்தனை சேர்த்துட்டும் இவ்வளவு வச்சுட்டு போறான் அவன், இவன் தான் தாத்தா, உண்மையிலேயே பெரும் வள்ளல் இவன் தான் அப்படின்னுட்டு ஒரு சுபாடித ஸ்லோகம் சொல்லுவான். அதனால வித்தைஷனாய பணத்துல ஆசை இருக்கு பாருங்க, இத்தனை நாங்க சொல்றோம் சதசுல போறோம், இதெல்லாம் விஷயம்லாம் சொல்லுவோம், சொல்லிட்டு சம்பாவனை எவ்வளவு கொடுப்பான்தான் புத்தி போறது, நீச்சமான புத்தி. அது கூடாது என்ன பெரிய பணம் அப்படின்னு தோணணும். போன வருஷம் ஆண்டவன் போன வாரம் ஆண்டவன் 3 வருஷத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க போன வேலைக்கிற மாதிரி இருந்துட்டு வந்துட்டேன், ஆண்டவன் பரபகர்பையோடு இழந்து வழிந்தார், கௌரவமா இருந்தது, என்ன சம்பாவனை அங்கேயே அடைய உபன்யாசம் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தையும் உபன்யாசம் பண்ணிட்டேன். நாங்கெல்லாம் கிரகஸ்தாள், நாங்கெல்லாம் கிரகஸ்தாளா போயிடுவே, எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா சந்தோஷமா நாங்க வாங்கிட்டு போறோம். ஆண்டவனும் நிறைய நிறைய அனுகிரகிச்சாருது, அது ஐஷங்கராகட்டும் ஆண்டவனாகட்டும் எல்லாருமே சரி, யதீஸ்வராள் அவளுக்கு நிறைய பணம் சேர்ந்து சேர்றது, அவ என்ன பண்ண போறா பணத்தை வச்சுட்டு, பாகவதாளு தான் எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறாவா, அதனால நன்றா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். அதனால எல்லாருக்கும் அந்த சிந்தனை வந்துடுறது, வித்தைஷனாய ஆசை, இதுலேருந்து வெளில வந்துடணும். இப்ப என்ன எடுத்தோ, எவனொருவன் பசி தாகம் சோகம் மோகம் மூப்பு முதுமை அந்த மாதிரி மரணம் இதெல்லாம் கடந்து போறோம், அதாவது இன்னொருத்தம் எதுக்கும் பயப்படக்கூடாது. பசி எடுக்கிறது சாப்பிட ஒண்ணும் இல்லை, இல்லாட்டா என்ன வந்துடுத்து உடம்பு அலாட போறது, போயிட்டு போட்டமே எல்லாம் டெக்னிக் ஓட சுவாமி அப்படிதான் இருந்தார். அன்னைக்கு பிக்ஷை கிடைச்சா பிக்ஷை சேர்த்துப்பார்,
இல்லாத பணம் அன்னைக்கு உபவாசம், பிரம்மா தீர்த்தம் வெறும் தீர்த்தம் அது சேர்ந்து நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பேன். நாராயணன் நாராயண சுவாமின்னு ஒரு திருநாமம் அந்த மாதிரி இருந்துட்டு போறது என்ன பெரிய பசி? அது மாதிரி தாகம் எடுக்கிறதா தீர்த்தம் கிடைச்சா தீர்த்தம் சாப்பிடுறது, இல்லாத பணம் ஒண்ணும் வேண்டாம் என்ன ஆயிடும்? அது மாதிரி சோகம் என்ன பெரிய சோகம்? இதெல்லாம் சோகம் என்ன? இதெல்லாம் அவ 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 போயிட்டா சோகம், பணம் போயிடுதுன்னு சோகம், எதுக்கு பார்த்தாலும் சோகப்படுறோம். இதெல்லாம் கேட்கறது நல்லாதான் இருக்கு. பரோபதேச வேளாயாம் சர்வே வியாசபராசராக சுவானுஷ்டான வேளாயாம் முனையோபின பண்டிதாக அன்னைக்கே அடி எனக்கு. அதனால தனக்கு அனுஷ்டானம் வருது, ரிஷிகள் கூட பண்டிதால் கிடையாது. பொறுத்தியாருக்குன்னா எல்லாரும் உபதேசம் பண்ணும், எல்லாரும் பராசராகவே மாறிடுவோம், வியாசராகவே மாறிடுவோம், வசிஷ்டராகவே மாறிடுவோம். அதனால இது அழகா இருக்கு. மோகம் ஜராம் மிருத்தியும் மத்தியதி இப்போ வயசா எடுத்துடைய எனக்கு. 10 வருஷம் முன்னாடி இருந்த வேகம் இப்ப இல்லை. முன்னாடி 25 நிமிஷத்துல வாக்கிங் போயிட்டு வந்துருவேன், அதே தூரத்தை இன்னைக்கு 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆறுதடி எனக்கு முடியல. ஏன்னா ஜரா அது வந்துடுறது, உடம்பு முடியாததுனால. அதனால சேஷாயுஷ்யப்பு தேடி தம்பதியா தீக்ஷா முதீக்ஷாமகேன்னு தான் மனசு தோன்றது, அப்படிதான் தோணணும். அதனால மிருத்யுக்களை பயப்படவே கூடாது, மிருத்யு மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்தில். கிருதகிருத்தியாக உபாயத்தை அனுஷ்டிச்சவாள்லாம் பிரதீக்ஷந்தை எதிர்பார்க்கிறாளாம். யார? மரணத்தை. பிரியமான அதிதி வரான்னாக்க எவ்வளவு சந்தோஷமா, எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு வரப்போறாரு வரப்போறேன்னு சந்தோஷமா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி மிருத்யு வந்து மரணத்தை ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா, எப்ப நமக்கு அது வரும், எப்ப நமக்கு வரும்னுட்டு. அதனால ஜராம் மிருத்யும் அத்தி அதெல்லாம் கடந்தவனா இருக்கணும், அதெல்லாம் பத்தி சிந்தனையே கூடாது. என்னைக்கு வேணாலும் நம்ம போகலாம், நம்ம அதீனம் என்ன, நம்ம அதீனம் இல்லை. ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துலதான் சுவாமி தேசிகன் எல்லாம் கொட்டுற. இதுல வந்து சுனிஷ்டான அபிஜா சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார், உத்தத்தி ஸ்திதி நாசானாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ யதோத்பத்தி யதா நாசக ஸ்திதிஸ்தத்வத் பவிஷ்யதி அப்படிங்கிறார். ஒரு வஸ்துன்னு எடுத்துண்டாக்கா அந்த வஸ்துக்கு உற்பத்தி இருக்கு, ஸ்திதி இருக்கு, நாசம் இருக்கு. உற்பத்தி நம்ம அதீனம் இல்லை, நம்மளால அதை உற்பத்தி பண்ண முடியுமண்ணா, என் அதீனமா ஏதாவது வருதான்னா, நான் ஆசைப்பட்டதுனால எனக்கு குழந்தை பிறந்துடல, நான் ஆசைப்பட்டதுனால எனக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை, நான் ஆசைப்பட்டதுனால என் குழந்தையை ரட்சிக்கிறது இல்லை. அதனால எதுவுமே அப்படிதான், நமக்கும் அப்படிதான். அதனால ஏன் இஷ்டப்பட்டா நான் பிறந்தேன். அதனால உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஸ்திதவு சிந்தா குதஸ்தவ, நம்ம என்ன நினைக்கிறோம், இருக்கிறத பத்தியே நினைக்கிறோம். இருக்கிறத பத்தி உனக்கு என்ன சிந்தை, நீ இஷ்டப்பட்டு உற்பத்தி ஆச்சா, அத மாதிரி உன் இஷ்டப்பட்டு நாசம் வரப்போறதா? அந்த காலத்துல பிராயோபவேஷம் பண்ண யாருக்கு ஆசை இருக்கு போனோம்னுட்டு? நீலகண்ட தீக்ஷர் கேக்குறாரு, மனசே உண்மைய சொல்லு, நீ வந்து கல்யாணம் பண்ணிண்ட, குழந்தைகள்லாம் பெற்ற, பேரன் கொள்ளு பேரன் எல்லாரையும் அனுபவிச்சுட்ட, ஆனந்தமா இருக்க, நீ எல்லாம் அனுபவிச்சு இல்லையோ, உனக்கு மரணம் பிடிச்சிருக்கா, உண்மையை சொல்லு ஹே மனசே அப்படின்னு நீல தீக்ஷர் கேக்குறாரு. அப்பய தீக்ஷர் வம்சத்துல வந்தவர்னு சொல்லுவா, அவர் கேக்குறாரு. அதனால யாருக்குமே அதுல இச்சை இல்லையே, அதனால எல்லாருமே இருக்கிறத பத்தியே நினைச்சுட்டு இருக்கோம், இருக்கிறத பத்தியே நினைச்சுட்டு இருக்கோம். அதனால என் இஷ்டம் என்ன போறதோ இருக்க இது போறதோ அல்லது பிறக்கிறதோ ரெண்டுமே ஏன் இஷ்டம் இல்லை. யதோத்பத்தி யதா நாசக ஸ்திதிஸ்தத்வத் பவிஷ்யதி, எப்படி உற்பத்தியோ எப்படி நாசமோ அது மாதிரி ஸ்திதியும் நமக்கு வரும். அது அவன் சங்கல்பம் இருந்ததுன்னா வரும். அதனால இதை பத்தி நமக்கு என்ன கவலை, இதையே எதுக்கு நினைக்கிறீங்கோ, இந்த சிந்தனையே வேண்டாமே அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார் சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல. அதனால இப்ப கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம், இதெல்லாம் அதிகன சாராவணி இதே விஷயத்த நாலாத்தியாயம் 2வது பாத்திரம் சாட்சியிருக்கார் சுவாமி. அதனால என்ன பிரியமா பாருங்கோ மரணத்தை கூட, தைரியமா எதிர்கொண்டுக்கோங்கோ. ஐயோ இவாளை விட்டு போறமே, இவாளை விட்டு போறமேன்னு நினைக்க வேண்டாம், ஆச்சரியமான எம்பெருமான அடைய போறமே சந்தோஷமா பாருங்கோ.
ஆச்சரியமான எம்பெருமான். அவன்கிட்ட போயிட்டோம்னாக்க இதெல்லாம் ஒரு இதுவா தோன்றதா? இது பிரத்யட்சமா ஒரு அனுபவம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. நம்ம கோயில் எல்லாம் போய் பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையோ, அதுவும் இருந்துட்டு பெருமாளையே சேவிச்சுட்டு இருந்தோன்னே வைகுண்ட வாசியே போய் நம்ம அபிலாஷான்னு நமக்கு தோன்றது. இந்த பெருமாளை சேர்க்கிறதே போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னத்துக்கு இந்த மனுஷா எல்லாம், இதெல்லாம் ஆத்துல போய் நம்ம திருப்பி கஷ்டப்படணுமே அப்படின்னு தோன்றது. கோயிலை விட்டு வெளில வந்த உடனே தான் திருப்பி பொம்பளைகளுக்கு ஐயோ அவர் வேறே பசங்க வருமே பசிக்குமே அத்தை பண்ணுமே இத்தனை பண்ணுமே தோன்றது. புருஷனுக்கும் அவ என்ன பண்றப்பா என்ன சாப்பிடணும் அப்படின்லாம் தோன்றது, உடம்பு முடிய மாட்டேன்றது. ஆனால் அந்த கோயில் உள்ள போச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, பெருமாளை சேவிக்கிச்சு தோன்றதோ இல்லையோ. அதனால இதான் சுனிஷ்ட அப்படின்னுட்டு சுவாமி வந்து உபாய நிஷ்டையும் சுனிஷ்டையும் உபாய நிஷ்டை எல்லாத்தையும் சாச்சிருக்கார். அதனால மர்த்தியம் அத்தியதி அந்தமா அது யாரு இருக்கான, பகவான் தான் அது மாதிரி இருக்கான். பகவான் அது மாதிரி எப்பொழுதும் இப்படி இருக்கான், அவனுக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது, அவனுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது. அதுதான் ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா வஜ்ரோ மிருத்யு விசோகாலம் சொல்றது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பிரம்மவித்துக்கள் எல்லாம் ஆச்சரியமா உபாசிக்கிறா. அவ்வளவு நன்னா உபாசிச்சான்னாக்க அவளுக்கும் அவன மாதிரி இந்த மாதிரி ஆசை வராது. புத்திரேஷனா அப்படின்னு சொன்னதுனால பாரிய கிட்ட ஆசை, பர்த்தா கிட்ட ஆசை, இதெல்லாம் கூட சரி உபலட்சணம் சொன்னதா ஆகுது. இந்த இதெல்லாம் தான் நமக்கு துக்கத்துக்கு காரணம். நம்ம மனுஷாக்கிட்ட ஒரு பிடிப்பு இருக்கோ அதுதான் துக்கத்துக்கு காரணம். அதனால புத்திரேஷனையும் வித்தேஷனையும் விட்டுட்டோம்னாக்க நமக்கு எந்த துக்கமும் வராது. இதுதான் சர்வாந்தரன், இந்த ஆத்மாதான் சர்வாந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு அதோ அந்நது ஆர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். யாக்ஞவல்க்கியர் யாக்ஞவல்க்கியர் அதை சொல்றார். உஷஸ்தர் கேள்வி கேட்ட அவருக்கு ஒரு பதில் சொன்னார். அதுல ரெண்டு சமாதானம் இருக்குது. அதுல ஒண்ணு சர்வ பிராண ஹேதுத்வம் ஒண்ணு, ரெண்டாவது திருஷ்டி திரஷ்டா அதை காட்டிலும் மேம்பட்டவனான எம்பெருமானை பார்க்க வேண்டும். அத அவன்தான் அந்த ஆத்மா, மீதி எல்லாம் துக்கத்தோட கூடினது அப்படின்னுட்டு உஷஸ்தருக்கு பதில். இவர் கேட்டார் ககோளர், அதற்கு ஆக்கியவழ்க்கு என்ன பதில் சொல்ற? எவன் ஒருவன் பசி தாகம் ஜரா மிருத்யு இதெல்லாம் கடந்தவனா இருக்கானோ அவனைதான் பிரம்மத்துக்கள் எல்லாம் உபாசிச்சு அவனும் இத மாதிரி ஆயிடுறான், அதனால இந்த பலன் அடையிறாவா மோட்சத்தை அடையிறா அப்படின்னுட்டு பதில் சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இந்த ரெண்டு கேள்வி ரெண்டு ஒரே கேள்வி ஆனால் ரெண்டு சமாதானங்களா இருக்கு. இந்த ரெண்டு சமாதானங்கள்னால கேள்வி ஒன்னா இருந்தா கூட சமாதானங்கள் பின்னம் பின்னமா இருக்கு, வேறு வேறு இருக்கு, அதனால சந்தேகம் வந்துடுறது. இது ஒரே வித்யா அல்லது வித்யா பேதம் தானா இங்க அப்படின்னு. அதற்கு பூர்வபக்ஷி சொல்றான், இது ரூப பேதம் இருக்கு இங்க, ரூப பேதம். இத வந்து நம்ம பாஷ்யகதி ரொம்ப அழகா இருக்கு, சூத்திரத்துல எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா அவர் பண்றிருக்க. அதே மீதி பாஷ்யங்கள்லாம் அத மாதிரி கிடையாது, வேற மாதிரி அவ பண்ணிட்டு போயிட்டா, தனித்தனி அதிகரணம் வகைய வேற வேற பண்ணிட்டு போயிட்டா. ஆனா நம்ம பாஷ்யக்காரர் மாத்திரம் முதல் சூத்திரத்தினால உஷஸ்தருக்கு யாக்ஞவல்க்கியர் சொன்ன பதில் ஜீவன் விஷயமா இருக்கு, ஜீவன் விஷயமா இருக்கு. ககோளனுக்கு சொன்ன பதில் பரமாத்ம விஷயமா இருக்கு, பரமாத்ம விஷயமா இருக்கு. அதனால ஏன் அப்படின்னாக்கா இந்த பிராணனம் பண்றது சுவாசிக்கிறது இத மாதிரி முதலானவைகள்லாம் ஜீவனுக்கு தான் வரும், அது ஜீவனுக்கு தான் வரும். அதனால இங்க ஜீவன் விஷயமா தான் முதல் கேள்விக்கு பதில் சொல்றார். உஷஸ்தர் கேட்டதுக்கு இதான் பதில். ஒரே கேள்வியா இருந்தா கூட பிரதிவசனம் பதில் சொல்ற பிரகாரம் பேதமா பின்னமா தான் இருக்குது. அதனால முதல் கேள்விக்கு பிராணனங்களுக்கெல்லாம் யாரு கர்த்தாவோ அவன்தான் சர்வ அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது கேள்விலையோ அசனாயா பிபாசாதில் ரஹிதன் அப்படின்னு சொல்லிடுத்து.
அதனால முதல் கேள்விக்கு பிராணனம் பண்றவன் யாரு அப்படின்னா பிரத்யேகாத்மாவான ஜீவன். ரெண்டாவதுல அந்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா. அதனால முதல் கேள்வியில பதில் ஜீவாத்மாவினுடைய சுரூப குணம் தான் சொல்லப்பட்டது, சுரூபம் குணம் செயல் சொல்லப்பட்டது. ரெண்டாவது கேள்விக்கோ பரமாத்மாவுடைய சுரூபம் குணம் செயல் அது சொல்லப்பட்டது. இப்படி பின்னம் பின்னமா இருக்குது பதில். அதனால இங்க வந்து ரூப பேதம் இருக்கிறதுனால இது பரமாத்ம விஷயமா பரமாத்ம விஷயமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டுமே பரமாத்ம விஷயம், அதனால ரெண்டு வித்தியும் ஒரே வித்தியை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்னு ஜீவ விஷயகமான வித்திய, இன்னொன்னு பரமாத்ம விஷயகமான வித்யா. அதனால வித்யாபேதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றது அது. சரி, நீ அப்படி சொன்னேனாக்கா இது சர்வாந்தரத்துவம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறதுன்றது ஜீவனுக்கு வருமா? எல்லாத்துலயும் உள்ள இருக்கிறவன் பரமாத்மான்னு சொன்னா சரியா இருக்கு. ஜீவனுக்கு வருமா அப்படின்னாக்க அப்படி இல்லை. இங்க வந்து ஜீவன் விஷயம் சர்வாந்தரன்னா என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்கள், பஞ்ச பௌதிக தேகம் தானே இது, பஞ்சபூதங்களாலான உடம்பு, அவைகளுக்கு அந்தராத்மாவா இருக்கிறது ஜீவன் தானே. இதோ என் உடம்பு, என் உடம்புல அஞ்சு பூதங்கள் இருக்கு, அதுல நான் உள்ள இருக்கேன், நீங்க உங்க உடம்புல இருக்கீங்கோ, அதனால சர்வாந்தரத்துவம் நமக்கும் சித்திக்கிறதோ இல்லையோ. அவாவா உடம்புக்கு அவாவா அந்த சர்வாந்தராளா இருக்கா, அதனால அந்தராத்மாவா இருக்கா, அதனால தோஷம் இல்லையே அது. ஆகையினால இல்லாத போனா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா பரமாத்மாவதையே எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னாக்க இங்க பிரதிவஜன பேதமே வராம போயிடும் அப்படின்னு நீங்க சொல்லணும். யாக்கியம் வலிக்கியாரு இதெல்லாம் இது கவலை கேட்ட உடனே என்ன சொல்லணும்? அவனுக்கு தான் சொன்னனே அதே சமாதானம் எடுத்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அதை சொல்லல இவர், ஏன் அதை மாத்தி சொன்னார் அவர்? யாஜ்ஞவல்க்கியர் உஷஸ்தருக்கு ஒரு சமாதானம் சொல்லிவிட்டார். இவர் அதே கேள்வி இவர் கேட்கிறார், இவர் இன்னொரு பதில் சொல்றார் கஹோலருக்கு. அதனால உஷஸ்தருக்கு சொன்னதுதான் உன் கேள்விக்கும் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, அப்படி சொல்லல யாஜ்ஞவல்க்கியர். அத மாதிரி சொல்லாம இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ரெண்டு சமாதானமும் மாறி மாறி சொல்லி வச்சிருக்காரு. அதனால உஷஸ்தருக்கு சொன்னது ஜீவாத்ம விஷயம், அதனால ரூப பேதம் இருக்கு இந்த வித்தியைகளுக்கு, அதனால வித்யா பேதம் தான் அப்படின்னுட்டு பூர்வ பக்ஷி சொல்றார். அதற்கு சமாதானம் அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா வித்யாபேதமே இங்க சொல்லக்கூடாது. ரெண்டு இடத்துலயுமே பரமாத்ம விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கேள்வி என்ன? எது சாக்ஷாத் பரோக்ஷாத் பிரம்ம அப்படின்னு தானே கேள்வி இருக்கு. நேர் ஆகணும், நேர் பொருள். அதாவது பிரம்மான்னு சொன்னா எதுக்கு அர்த்தம் ஆகும்? பரமாத்மாவுக்கு தான் அர்த்தம் வரணும். அந்த மாதிரின்னு இங்க கேள்வி. அபரோக்ஷாத் பிரம்ம பிரத்யக்ஷமா, அதாவது நேராக தெரிகிறது, பரோட்சமா தெரிகிறதுன்றது கிடையாது. அந்த மாதிரி எது பிரம்மமோ அன்னொன்னு யாரு எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறவனோ, உள்ள இருக்கிற ஆத்மாவோ, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற ஆத்மான் இருக்கு. இங்க அந்த கேள்வி வந்து சர்வ சர்வாந்தரகான் இருக்குது. யக ஆத்மா சர்வாந்தரகான் இருக்கு. இந்த சர்வ சப்தத்துக்கு பூர்வபக்ஷ ரீத்தியா அர்த்த சங்கோஜம் பண்ணணும். அஞ்சு பூதங்கள், பாஞ்சபௌதிக தேகம், அதுக்கு உள்ள இருக்கிறவன் அப்படின்னா பூர்வபக்ஷ ரீத்தியா அர்த்தம் பண்ணணும். நித்தியம் தான் நித்தியம் சொன்னோம். ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னோம்னாக்கா அதுக்கு சங்கோஜம் பண்ணக்கூடாது, அர்த்த சங்கோஜமே பண்ணக்கூடாது. அர்த்த சங்கோஜம் விரோதம் இருந்தாதான் வரலாம். விரோதம் இல்லைன்னாக்க அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு சதஸ் நடந்தது 2 வருஷம் முன்னாடி. சதஸ் நடக்கச்ச
சர்வரக்ஷகோ பகவான் அப்படின்னுட்டு சொல்றோம். சர்வரக்ஷகோ பகவான் சொன்னாக்கா எல்லாரையும் ரட்சிக்கிறவன் எம்பெருமான், ரக்ஷகன்னா மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம். சர்வரக்ஷகோ பகவான்ட்டு உபநிடத் வாக்கியம் எல்லாம் சொல்றது. நம்மளே பிரணவத்துக்கு அகாரம் சொல்றோம், அகாரம் உகாரம் அகாரம்னு சொல்லச்சு அவ ரக்ஷணே அப்படின்னு தாத்து சொல்லிருக்க சுவாமி தேசிகன். அதனால ரட்சிக்கிறவன் நாராயணன் பகவான் அப்படின்னு அர்த்தம். அப்ப சர்வரக்ஷகன்னா மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம் எடுத்து. அப்ப சர்வரக்ஷக பகவான் சொல்லிட்டாக்கா அப்ப எதுக்கு நம்ம உபாயத்தை அனுஷ்டிக்கணும்? அவனா எல்லாரையும் ரட்சிக்கிறவனாச்சே, எல்லாரையும் ரட்சிக்கிறவனாச்சே அப்படின்னா சர்வரக்ஷகன் சொல்லிடுத்து ஸ்ருதியே. சர்வரக்ஷகன் சொல்லிடுத்துனாக்கா நம்ம உபாசனமே பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ண வேண்டாம், அவனே நமக்கு ரட்சிச்சு மோட்சத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்வான் ஆட்சேபிச்சார். அப்போ அந்த சர்வசப்தத்துக்கு விரோதம் வந்துடும் இல்லைன்னாக்கா. அவர் அந்த சுவாமி கேள்வி கேட்டாரோ இல்லையோ அதை அப்படியே ஏத்துண்டோன்னு வச்சுக்கோங்கோ, எல்லாரையும் ரட்சிக்கிறவன் அப்படின்னு சர்வசப்தத்துக்கு அர்த்தம், சர்வசப்தத்துக்கு எல்லா ஜீவராசிகளையும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டா, உபாயம் பண்றவன் பண்ணாதவன் எல்லாரையும் ரட்சிக்கிறவன் அர்த்தம் பண்ணிட்டோன்னாக்கா, அப்ப என்ன இடம் உபாயத்தை பண்ணினவனுக்கும் பண்ணாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால பண்ணவே வேண்டாமே, பண்ணவே வேண்டாமே, பண்ணாமலே கிடைச்சிடுமே. அப்படியானா இந்த சாஸ்திரம் எதுக்கு? மோட்ச சாஸ்திரம் உபநிடத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பிரம்ம வித்தியைகளை உபதேசிக்கிறது, பிரபத்தி சரணாகதியை உபதேசிக்கிறது, இத்தனை கிரந்தங்கள் பண்றா மகான்கள்லாம் ஆச்சாரியெல்லாம், அதுக்கு அனுகுணமா நாம எல்லாரும் பிரன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். பன்னெண்டு எவ்வளவோ சந்தேகம் வருது அதுல, எத்தனை ஆண்டவன் பரணியாதம் பண்ணியாகும் பக்கத்துல இருப்பேன் அப்ப கேட்பா, அரியன் இனிமேல் நான் எங்கேயா வெளில சாப்பிடலாமா, எத்தனை வாழ் சந்தேகம் வெளியூர் போயிட்டா நான் என்ன பண்ண, அப்படி அப்படி ஆகும்னுட்டு எதுவும் ஒண்ணும் கவலைப்படாது, பெருமாள் மேல பாரத்தை போடு அப்படின்லாம் சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்ப வேண்டும். லௌகிகம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்குன்ட்டு இந்த மாதிரி எத்தனை இருக்கு. அப்போ இந்த சர்வசப்தத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உபாயத்தை அனுஷ்டிக்கிறவாள் ரட்சிக்கிறார் பெருமாள், அதான் சர்வசப்த. சர்வ உபாசகான் சர்வ உபாய நிஷ்டான் ரக்ஷதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அங்க அர்த்த சங்கோச்சம் பண்ணணும், இல்லைன்னா விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அதனால இதுதான் கிரமம். இது கருணாராச்சார சுவாமி அடியே நல்லா இருந்தப்போ இந்த விஷயம் வந்தது. அப்ப சமாதானம் கருணாராச்சார சுவாமியும் சாதிச்சார். அடியனும் ஞாபகப்போ அதனால எதுக்கு சொல்லுறோம், விரோதம் எங்க வர்றதோ அங்கதான் அர்த்த சங்கோஜம் பண்ணணும் சப்தங்களுக்கு. சர்வாந்தரகன்னாக்கா அனைத்துக்கும் அந்தராத்மா அப்படின்னு சொன்னாக்க முக்கிய அர்த்தமே கொண்டு போங்களேன். ஏன்னா எஸ்ராட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்ற இடத்துல எப்படி முக்கிய அர்த்தமோ அது ஜீவன் கிடையாது. பிரம்ம சப்தத்துக்கு சாட்சாத்து ஜீவனை சொல்ல முடியாது, அந்த மாதிரி அபரோக்ஷமாவும் கிடையாது ஜீவன், நேரா வராது அது. அதனால இங்க வந்து அந்த இடத்துல நீங்க பிரம்ம சப்தத்துக்கு பரமாத்மா தான் அர்த்தம் பண்ணி ஆகணும், ஜீவனை கேட்டதா அர்த்தம் பண்ணி முடியாது. அதனால இங்க சர்வாந்தரகன்ற சப்தத்துல சர்வசப்தத்துக்கும் முக்கியார்த்தம் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். முக்கியார்த்தம் வந்ததுன்னாக்கா அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அச்சேதன வஸ்துக்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறவன் எம்பெருமான் அந்தராத்மாவா இருக்கான், அததான் அவர் கேட்டார் உஷஸ்தர். அதற்கு சமாதானம் சொல்லச்ச அதற்கு அந்த, ஏன்னா இவர் பெரிய பிரம்மஸ்து ராஜ்யம் அளிக்க எப்பேற்பட்ட ஞானி அந்த மகான், அதுக்கேத்த மாதிரிதான் சமாதானம் சொல்லணும். அவர் கேள்வியை கேட்டு விபரீதமா அர்த்தம் சொல்லுவார் அவர், அதனால அது கிடையாது. அதனால உபச்சார உபச்சரிதமான பிரயோகம் சில இடங்கள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல உபச்சாரமா சொல்லலாம் பிரம்ம மாதிரி நீ இருக்கியே அப்படின்னு சில பேர் வெய்ய கூட வைவா, சில பேர் பிரம்ம மாதிரி இருக்கியே அப்படின்னு சில பேர் சொல்லுவா, இன்னும் சில பேர் பிரம்ம மாதிரி இப்படி பரமாத்மா பிரமாண மாதிரி நீ பிரகாசிக்கிறியே அப்படின்னு சொல்றாது. அதனால பிரம்மன்ற சப்தமானது பரமாத்மாவிடத்திலேயே முக்கிய அர்த்தமா இருக்கும், ஜீவாத்மாவிலேயோ உபச்சாரமா தான் இருக்கு. அதனாலதான் இங்க பரமாத்மாவை கேட்கணும், அதுக்கோசரம் தான் எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்னுட்டு உஷஸ்தர் கேட்டார்.
அதனத்தினால இது பரோட்சமாகாதது. இது வந்து எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலையும் இருக்கும் தான் பதில் சொல்றோம். சத்தியம் ஞானமன் அந்தம் பிரம்ம அப்படின்னு நாம சொல்றோம். அது சத்திய சப்தமோ ஞான சப்தமோ அனந்த சப்தமோ எல்லாம் சொல்லச்சே பிரம்ம சப்தத்துக்கு விசேஷணங்களாக இருக்குது. அதனாலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வாந்தரத்துவம் நம்ம அந்தர்யாமி பிராமணங்கள்ல அந்தர்யாம அதிகரணத்தெல்லாம் சேவிச்சிருக்கோம். அதுல லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களையும் குரோடீகரிச்சு அனைத்திலையும் அந்தராத்மாவாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் பார்த்துருக்கோம். அதனால சர்வாந்தரத்துவம் அவனுக்கு தான் சித்தமானது, அது தவிர்த்து வேற யாருக்குமே வராது. அதனால கேள்வி கேட்டவர் அதை வச்சுட்டு தான் கேட்கிறார். இன்னொன்னு பதில் வந்து பிராணியன பிராணிதி அது ஜீவனுக்கு வந்துருமே அப்படின்னு அவர் நினைச்சார். நமக்கெல்லாம் பிராணன்றதுனா மூச்சு கஷ்டப்படி கஷ்டப்பட்டு மூச்சு விடு அப்படின்னு சொல்றார். மூச்சை இருக்க பிடிச்சுக்கோ. நம்ம பிராணாயாமம் எல்லாம் ஆறாவது அத்தியாயத்துல கீதையில சொல்றிருக்காரு. அது பிராணாயாமம் எப்படி பண்ணணும், கும்பகம் ரேச்சகம் அதெல்லாம் சொல்றோம், அதுல பூரக்கம் அதெல்லாம் சொல்றோம். இப்போ முதல்ல வந்து ரேச்சகம், அதுக்கப்புறம் பூரக்கம், அப்புறம் கும்பகம். இந்த கும்பகம் பண்ணச்சு என்ன பண்ணணும், மூச்சு இழுக்கவும் கூடாது வெள்ளியும் விடக்கூடாது, அப்படியே ரெண்டு மூக்கையும் மூடிட்டு இது பண்ணணும். அப்படியே நான் அடிக்கடி அதை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன டாக்டர் எல்லாம் சொல்லி தந்திருக்கா நம்ம பண்ண வேண்டியதுதான். அதே மூக்கம் எப்படி ஆனால் இதம்பரமா பண்றதுன்றது இந்த 1.5 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணினா சுகமா இருக்கு, அதனால இந்த கும்பகம் எல்லாம் பண்றோம். இதெல்லாம் கூட நம்ம அதீனம் இல்லை, இதெல்லாம் சோபாதிகங்கள். நிருபாதிகமாக எம்பெருமானே நம்மளை வந்து இந்த பிராணனம் பண்ண வைக்கிறோம். அதனால இது அதுக்கு ஏன் அது மாதிரி எப்படின்னாக்கா நம்ம தூங்குறோமோ இல்லையோ, பகல்லவானாக்கா மூச்சு எழுத்து பிடிச்சுக்கிறோம் அல்லது சுலபமா பிராணனம் பண்ணிடுறோம் சுவாசிக்கிறோம். ஆனால் ராத்திரி தூங்குறமே தூங்கச்ச நம்ம அதீனமாவ பிராணனம் இருக்கு. பாஷகார் கேட்கிறாரு நம்ம அதீனமா பிராணன் இல்லையே, அப்ப யார் காப்பாத்துறா? அவன்தான், அவன்தான் அப்ப காப்பாத்துறான். நம்ம தூங்குறோம் நல்ல காட நித்திர, அந்த சமயத்துல நம்ம ரெண்டாவது இந்த ரெண்டாம் பாதத்துல பாத்திருக்கோம், 3வது அத்தியாயம் 2வது பாதத்துல சுத்த கோப்தா ததபாவோ நாடீஷு அது சைவதர்மான ஸ்மிருதி சப்த வித்தியான்னுட்டு 3வது அதிகரணமோ 4வது அதிகரணமோ சேவிச்சோம். அந்த அதிகரணத்துல சொல்லச்ச சுத்த கோப்தா 3வது அதிகரணம் 3வது அத்தியாயம் 2வது பாதத்துல 3வது அதிகரணம் கர்மான ஸ்மிருதி சப்த வித்தியதிகரணம்னு பேர். அந்த அதிகரணத்துல சுத்த கோப்தான்னு பேர், தூங்குறவனை ரட்சிக்கிறவன் எம்பெருமான். எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, அவர் தூக்கத்திலேயே போயிட்டு இறந்த சுவாமி அப்படின்னு சில பேர் சொல்றார். தூக்கத்துல அவர் போக மாட்டார் நமக்கு தெரியல, ஆனா அவர் இப்ப முடிச்சுன்னு தான் இருக்கார், அவரால சொல்ல முடியல. அதனால அந்த தூக்கத்துல அவர் போயிட்டு தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன் நம்ம தூக்குற சமயத்துல தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல யாரும் நம்மள எடுத்துன்னு போயிட முடியாது. அப்படி ரட்சிக்கிறவன் சர்வேஸ்வரன். அதனால அந்த சமயத்தை அவர் தானே காப்பாத்துறாரு. ஆனால் இது உஷஸ்தருக்கு தெரியல, வெறும் பிராண கர்த்தத்துவன்றது ஜீவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் மேல திருப்பி கேட்கிறாரு. அவர் கேட்ட உடனே உடனே அவர் பதில் சொல்றார், நதிருஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யேஹே அப்படின்னு சொன்னார். அதனால லோகத்துல வந்து பார்க்கறதெல்லாம் எப்படி பார்க்கிறோம், இந்திரிய அதீனமான பார்க்கறது. இதோ நான் இங்க புஸ்தகம் இருக்குது, இங்க பெருமாள் படம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். எப்படி பாக்குறேன், என் கண்ணை கொண்டுதான் பாக்குறேன். சக்ஷுரேந்திரியம் வேணும், கண் இல்லைன்னா என்னால பார்க்க முடியாது, அதே காது இல்லைன்னா என்னால கேட்க முடியாது. இதெல்லாம் இந்திரியாதீனமான பார்த்தல் கேட்டல் நினைத்தல் அந்த மாதிரி இருக்குது, இந்திரியாதீனமா இருக்குது. அதனால அதனுடைய கர்த்தாவை பார்க்காத. பகவான் எப்படி அப்படின்னாக்கா அவனுக்கு அந்த மாதிரி பட்டவன் அவன், அவனை எல்லாம் ஞானீகரசன், அவன் நிராகாரம்தான் ஆனா சாகாரமா இருக்கான். ஏன், நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம், நமக்கோசரம், நமக்கு சுபாசிரியம் வேணும். அதனால அவன் ரூபத்தை எடுத்துன்னு வந்து நிக்கிறான். அவன் என் திருமுகத்தை பாரு, நேத்திதான் 9வது அத்தியாயம் சேவிச்சேன்,
ஒரு ஆவர்த்தியில சாயங்காலம் பார்த்துட்டு இருந்தேன் ராத்திரி. அப்போ 9வது அத்தியாயத்துல கீதையில நான் வந்து உங்களுக்கோசரம் இந்த மானுட ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். அது கூட எதுக்கு தெரியுமா? இந்த ரூபத்தை பார்த்தாவது என்னை ஆசிரியக்க மாட்டாளா, இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னுட்டு. ஆனால் 10வது 1வது 11வது என்ன எல்லாரும் பாக்குறாளே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. மாம்னா அவஜானந்தி மூடாகா அப்படிங்கிறார் பெருமாள். அந்த மாதிரி நம்மளை அக்ஷயிக்கிறதுக்கோசரம் தான் அவன் ரூபத்தோட இருக்கான், சாகாரமா இருக்கானே தவிர்த்து அவன் நிராகாரமா, ரூபம் நிராகாரமா தான் இருக்கு. அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கோசரம் ரூபம் அது வெறும் ஞானீகரசம், ஆனந்தீகரசமா இருக்கான். நமக்கே அப்படித்தானே, இப்போ சம்சாரி ஆத்மாவா இருக்கவே நமக்கு கண்ணுல தெரியணும். அதுக்கோசரம் தான் இந்த உடம்பெல்லாம் நமக்கு இருக்கு. அதனால பரமாத்மாவும் அத மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான் அவன். ஆகையினால இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறவன். அவன்தான் நம்மளை வந்து இது பண்றான். கோஹேவான்யாத் கஃப்ராண்யாத் அப்படின்ட்டு உபநிடதம் சொல்றது. அவனை விட்டா நம்மளை ரட்சிக்கிறவா யாரு? அவனை விட்டா நம்மளை பிராணனம் பண்றது யாரு? யார் பிராணனம் பண்றவன்? அவன்தான் எல்லாமே பண்றவன் அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதனால சர்வ பிராணி பிராரண ஹேதுத்வன்றது பகவானுக்கு மாத்திரமே இருக்கே தவிர்த்து ஜீவனுக்கு கிடையாது. அதனாலதான் இது முக்கியம். அதே மாதிரி அவர் கேட்டார் யாரு, கழகோடர், அதுக்கும் அத மாதிரி சொல்லிட்டார். அசனாயாத்யதி தத்துவம், இதுவும் பரமாத்மாவுக்கு அசாதாரணமானது, எம்பெருமானுக்கே அசாதாரணமானது. ஜீவாத்மாவுக்கு அப்படி இல்லையே, நமக்கு எல்லாம் பசி தெரியறது, தாகம் தெரியறது, எல்லாம் தெரியறது. அதனால இது ரெண்டும் பரமாத்ம விஷயமாகவே இருக்கு. பரமாத்ம விஷயமாகவே ரெண்டு பதில் இருக்கிறதுனால வித்யா பேதம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது, வித்யா பேதம் சொல்லவே முடியாது. நீ இதுக்கு வந்து அங்க ஒரு சமாதானம் அந்த சூத்திரத்தை சொல்ற, உபதேச வந்து சூத்திரம் சேகரிச்சு அது வரும். ஸ்ரீ சூக்தி சேகரிச்சு சத்வித்யில 9 வாட்டி கேள்வி கேட்கிறார் ஸ்வேதகேது. அதுக்கு உத்தாலகர் வந்து குரு பதில் சொல்றார், 9 வாட்டி மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் தேவர் அனுகிரகிக்கணும் அப்படின்னுட்டு பகவான் ஸ்வேவமே தத்ரவீது அப்படின்னுட்டு கேட்டுட்டு மேல மேல கேட்டுட்டே இருக்கார். பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது, பூய ஏவ இன்னும் அதிகமாக பகவானே இன்னுமே எனக்கு மா எனக்கு விஜ்ஞாபயது, விசேஷமா எனக்கு நல்லா புரிய வச்சு சொல்லுங்கோ. 9 வாட்டி கேட்கிறாரு ஸ்வேத கேது. உத்தாலக 9லையும் தனித்தனி சமாதானம், ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு சமாதானம் சொல்ற. ஒரே ஒரு பேதம் இங்க, ஸ்வேத கேது கேள்வி கேட்டவர் ஒத்தர், சமாதானம் சொல்றவர் உத்தாலகர் ஒத்தர். அவர் ஒரே கேள்விக்கு 9 சமாதானம் சொன்னார். இந்த இப்ப நம்ம சேர்ச்சின்னு இருக்குமே அதுல கேள்வி கேட்கிறவா ரெண்டு பேர், ஆனா ஒரே கேள்விதான், 2 சமாதானம். அந்த 2 சமாதானமுமே பரமாத்ம சம்பந்தமாவே இருக்குது. உபதேசவது அப்படின்னு அங்க சொல்றது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஆனா முடிகிறது என்ன தெரியுமா சொல்லுவார், தத்துவமசி சாத்மா தத்துவமசி சேதகேதோ ஐததாத்மிதம் சர்வம் தத்துவமதி சேதகேதோ அப்படின்னு வரும் அங்க வாக்கியம். இந்த மாதிரி அவர் சொல்றார். இங்க கூட அப்படிதான் இருக்கு, அதோ அந்யதார்த்தம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல், ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் பதில், பரமாத்மாவை தவிர்த்து மீதி எல்லாமே துக்கமயமானது அப்படின்னு முடிக்கிறதுல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, கேள்வி ஒரே மாதிரி கேள்வி, முடியச்ச ஒரே மாதிரி முடிவு, அதோ அந்யதார்த்தம். நடுவுல சொன்ன பரமாத்ம உபபாதனம், பரமா சர்வாந்தரன் யார் அப்படின்னு சொல்லச்ச, சர்வ பிராணி பிராணன ஹேதுவாக இருக்கிறவன். அந்த மாதிரி இந்திரியாதீன பிரவர்த்தி இல்லாம கேவலம் ஞானீக சுரூபனாக, ஞானீக குணகனாக, ஆனந்தீக சுரூபனாக, ஆனந்தீக குணகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான தெரிஞ்சுக்கோ, அவனை உபாசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்லி வச்சிருக்கா பெரியவா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உஷஸ்தருக்கு 2 விதமான சமாதானம் சொன்னார். சர்வ பிராண ஹேதுத்வம் முதலானவைகள் ஒண்ணு,
ரெண்டாவது வந்து நதிருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே, இதை மாதிரி அது பகவானை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அத மாதிரி கஹோடருக்கு சொல்லச்சே அசனாயாத்யதி தத்துவம் அதெல்லாம் சொல்றிருக்கார். இதெல்லாம் இங்க வந்து சுரூப குணம் இல்ல, பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரம்ம வித்யா குணம் இல்ல, உபாசிய குணம் கிடையாது இங்க. வேற என்னன்னா சர்வாந்தரத்துவம் அதுதான் குணம், சர்வாந்தரத்துவன்றதுதான் குணம் இங்க, அதுதான் உபாசிய குணமா இருக்குது. அது ரெண்டுத்திலையும் சமானமா இருக்காது. மீதி சொன்ன அந்த பதில்லாம் என்னன்னாக்கா, இவாளுக்கு புரியணும், இவா கேட்ட கேள்விக்கு அழகா புரிஞ்சுக்கணும் இவா, அதுக்கோசம் அது சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கோசம் அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த பிரம்ம வித்தியில ஜீவன் விஷயமே கிடையாது, ஜீவனை பத்தி சொல்லவே இல்லை, ஜீவனை பத்தி கேட்கவும் இல்லை, ஜீவனை பத்தி சொல்லவும் இல்லை. யாஜ்ஞவல்க்கியர் சொன்னது பரமாத்ம விஷயமா தான் இருக்கு. பரமாத்ம விஷயமா இருக்கிறதுனால இந்த வித்யை பரமாத்ம விஷயமாகத்தான் இருக்கே தவிர்த்து ஜீவ விஷயம் இல்லை, அதனால வித்யாபேதம்னு கேள்வியே வராதே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சாதிக்கிறார். அதன் பேர்ல மேல கேட்பா என்ன அப்படின்னாக்கா, சரி ரெண்டுமே பரமாத்ம விஷயமா இருந்தா கூட அது வேற இது வேற, கஹோடருக்கு சொன்ன பரமாத்ம விஷயம் வேற, உஷஸ்தருக்கு சொன்ன பரமாத்ம விஷயம் வேறன்னா அப்படி இல்லை, இங்க சர்வாந்தரத்துவம் தான் இது அப்படின்றதும் சொல்ல போறாரு. இவருக்கு சொன்னது அவருக்கு சொன்னது, அவருக்கு சொன்னதை இவர் எடுத்துக்கணும், இவருக்கு சொன்னதை அவர் எடுத்துக்கணும், அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் இது பண்ணிக்கணும். அந்த மாதிரி பரிமாறிண்டு பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு அந்த சர்வாந்தரத்துவங்கிற குணத்தை கொண்டு உபாசிச்சு மோட்சத்தை அடையணும். அந்த மாதிரி சொல்றதுனால எந்த விரோதமும் இல்லை, வித்யா பேதமே கிடையாது, வித்யா ஐக்கியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, அதை கொண்டுதான் இந்த இடத்துல இந்த அதிகாரமே பிரவர்த்திக்கிறது அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹா.